ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு வீடியோவில் குற்றாலம் டூர் போனதை பற்றி போட்டிருந்தேன். அதனோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து குற்றாலத்துக்கு போயிட்டு ஒரு சில அருவிகளில் தான் நாங்கள் போன டைமில் தண்ணி விழுந்துச்சு. புளி அருவி இதுகளெல்லாம் தண்ணி உழுகலை. உளுந்ததில் போய் குளிச்சுட்டு அடுத்து வந்து வந்த ஊர் தான் சேத்தூர் ஐயனார் கோயில். அங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் மச்சானோட குலதெய்வ கோயில், அவங்களோட கோயில் இது. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், திருவிழாவுக்கு வந்திருக்கோம் கூட சொல்லலாம். இந்த கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. சுற்றி பனங்காடும் தென்னந்தோப்பும் தாங்க. தோப்புக்கு நடுவில் தான் இந்த கோயிலே இருக்குது. தலைக்கட்டும் எக்கச்சக்கம் 1000 மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி தலைக்கட்டு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே வந்து ரூம் கட்டி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தகர செட்டாக கட்டி வாடகைக்கு விட்றாங்க. கோயில் சார்பாக இந்த மாதிரி ஒரு தகர செட்டு தாங்க நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இந்த தகர செட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். இந்த தகர செட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேனோ எதுவுமே கிடையாது. லைட்டு மட்டும் தாங்க, 6 தான் அதுவும் போட்டுடுவாங்க. ஃபேன் கிடையாது. இந்த இதை சுற்றி எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடையாது. ஃபோனில் டவர் கிடையாது, அதனால் நம்ம ஃபோனும் பார்க்க முடியாது. அப்போ வந்து எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக ஆர்டி அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கும். ஜியோவோ ஏர்டெல்லோ எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடையாது. எல்லா மூளை முடுக்கலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து கிடையவே கிடையாது. நல்லா உட்காந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பேசி ஆர்டி அடிச்சுட்டு இந்த லைஃப் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு லைஃப் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நல்லா வந்து சுற்றி பனைமரக்காடு, காற்று வந்து நல்ல ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சுங்க, வேர்க்கவும் இல்லை. நல்லா உட்காந்து அரட்டையை அடிச்சுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு பூவை வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தோம். பூ உதிரி பூ வந்துச்சு, பூவை வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தோம். மத்தியான சாப்பாடுக்கு அலோன்ஸ் பண்ணிட்டாங்க. மத்தியான சாப்பாடு சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு 30 தாங்க. இங்கே கிட்டத்தட்ட வந்து எத்தனை பந்தி ஓடுது பாருங்களேன், அத்தனைக்கும் பின்னா வெளியே வேற வரிசை கட்டி நிற்கிறாங்க. உள்ளேயும் ஃபுல்லாக பந்தி நடக்குது. ஒரு ஆளுக்கு சாப்பாடு 30 தான். அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு இலையில 2 கூட சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு அது கணக்கு கிடையாது. ஒரு இலைக்கு ஒரு டோக்கன் அப்படின்றது மட்டும்தான் கணக்கு. சாப்பாடும் ரொம்ப தரமாக இருக்குங்க, குறைச்சலே சொல்ல முடியாது. கோயில் சார்பாக அன்னதானமாக போடாமல் இந்த மாதிரி மீனும் காசாக வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு தூக்கம் போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். சரி, நல்லா கூட்டம். நான் அங்கிட்ட காமிக்கிறேன் கோயிலை ஒட்டி. எவ்வளோ தகர செட்டு போட்டிருந்தாலும் இங்கே வந்து அந்த தகர செட்டோ ஒரு கொட்டகையோ பிடிக்காமல் இங்கே வந்து தங்குறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. கோயில் முன்னாடியே தங்கிட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு போகிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம், ஏன்னா க்யூ நிறைய இருக்குங்க. நேரம் ஆக ஆக வந்து சாமி கும்புறக்கு வரிசை கட்டி நிற்கணும். அதனால நாங்கள் முன்னாடியே வந்து சாமி கும்புறக்காக வந்துட்டோம். இங்கே ஒரு சில நேத்திக்கடன் இருந்துச்சு. நான் விளக்கு போடணும், நெய் விளக்கு போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்ததெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போட்டாச்சு. மெயினாக என்ன சொல்லணும்னா, இது வந்து ஐயனார் கோயிலுங்க. ஐயனார் கோயிலில் கிடா வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்து கிடாவே வெட்ட மாட்டாங்க. சைவ ஐயனாராங்க. யாரும் கிடாவுற எட்டுறதோ எந்த நான்வெஜ் சாப்பாடோ இங்கே வந்து அலோடு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைவ ஐயனார். இங்கே உள்ள கோயிலுக்குள்ளே வந்து காளியம்மனும் ஆதிபுத்திர கொண்ட ஐயனாரும் சாமி இருக்காங்க. சாமியை கும்பிட்டு வந்து நம்ம நேர்த்தி கடனையும் செலுத்தியாச்சு. அடுத்து வந்து சாமியை கும்பிட்டுட்டு பாருங்கள், நாங்கள் தங்குற தகர செட்டு இதுகளை தான் காட்டுறேன். எப்படி இருக்கும் பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் பக்கத்தில் பக்கத்தில் தகர செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனாலும் கொஞ்சம் நம்ம நல்லா நோட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த தகர செட்டை கண்டுபிடிச்சி உள்ளே வரவே முடியும். அவ்வளோ அவ்வளோ தகர செட்டு, அதாவது அவ்வளோ செட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கடுத்து முக்கியமான பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். கோயிலுன்னு இருந்தால் அங்கே ஒரு திருவிழானா பொருட்காட்சியும் கட்டாயம் இருக்கும். அடுத்து பொருட்காட்சிக்கு தாங்க போக போகிறோம். ஃப்ளைட்டு போட்டாங்க, சாமி கும்பிட்டு வந்தாச்சு, நல்லா சாமி தரிசனம். இதுக்கடுத்து அங்கே பொருட்காட்சி எல்லாமே இருக்கும், அதை போய் பார்க்க போகணும்.
இதுதாங்க நாங்கள் தங்கி இருக்கிற தகர செட்டு. அதுக்குள்ளே வந்து எல்லாருமே படுத்திருக்கோம். ஜஸ்ஸுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்படி தாங்க பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாலும் அவங்க காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பான். நான் நிறையா தடகை வந்தாலும் கேட்குறதே கிடையாது. இதுவே ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்டாகவும் வருது. ஈவினிங் நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, முன்னாடியே போயிட்டோங்க. ஏன்னா க்யூ கட்டி நிற்க முடியாது அப்படின்றக்காக முன்னாடியே போயிட்டோம். 30 ரூபா தான் சாப்பாடு. இட்லி தோசை சில்லி பரோட்டா எங்கள் இதில் சாப்பாடுனா மெயினாக வந்து நைட்டு சாப்பாடில் தயிர் பால் சாதம் இருக்குங்க. இந்த பால் சாடை வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை சாப்பிட்டு முடித்தோடனே தான் சாப்பிட்ட திருப்தியே இருந்துச்சு. பாருங்கள் எத்தனை வண்டி, எத்தனை காரு, பைக்கு, பஸ்ஸு, எவ்வளோ ஜனம் அப்போ உள்ளே இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் டவர் இல்லைன்னு சொன்னேன் பாருங்களேன். ஒரு சில நேரம் ஒரு அர்ஜென்டனாலும் பேச முடியாது. செல்லில் சார்ஜ் இறங்கிடுச்சு. இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே தெரிஞ்சோம்னா சார்ஜ் இறங்கிடுதா? அந்நேரம் வந்து வேன்காரங்கிட்ட தான் போய் கொடுத்து சார்ஜ் போட்டு செல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்காக மித்த எந்த இதுக்கும் செல்லை அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள் கோயிலில் நல்ல கூட்டம். நாங்கள் இதுக்காக தான் முன்னாடி வந்து நின்றுட்டோம், முன்னாடியே வந்துட்டோம். இது கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ். இது வந்து பின்னாடி விளக்கு போடுற இடங்க. முன்னாடி வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு தெப்பமும் இருக்குது. நாங்கள் அங்கே போய் வந்து அவ்வளோவா குளிக்கலை. தாமரை நிறையா இருக்கனால நாங்கள் எதுவும் குளிக்கலை. எல்லா ஃப்ரூட்ஸு, அதாவது திருவிழான்னு சொல்கிறப்ப எல்லா விதமான சாப்பாடும் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸுக்கு எல்லாமே கிடந்துச்சிச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து டீ தாங்க. எங்கள் யாரும் ஒரு டீயை குடிச்சிட்டா போதும், ஃப்ரெஷ்ஷாகிடலாம், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நினப்பாப்பில். அதனால் எல்லோரும் வந்து டீ காஃபியை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடையை பார்த்தா பொருட்காட்சினால் ஒரு 100 கடை இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10 கடையில் போய் விலையை விசாரித்து ஒரு 5 கடையில் ஒரு ஜாமான் நான் வாங்கினோம்னா தான் அன்றைக்கி வந்து அந்த பொருட்காட்சிக்கு போன ஒரு திருப்தியே இருக்கும். இந்த வருஷம் என்னமோ என் பிள்ளைக வந்து அவ்வளோவா வந்து ராட்டணும் இதுகளெல்லாம் சுற்றுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் படலை. நல்ல பேட்டை கொண்டு வந்திருந்தாங்க. கிரிக்கெட்டு அவுட்டரில் போய் அந்த வேன் இதெல்லாம் நிறுத்தியிருக்கிற இடத்துல கிரிக்கெட் விளாண்டாங்க. நல்லா வாங்கி பொருட்காட்சியில் தின்பண்டம் என்ன இருக்கும் அதுகளை வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வட்டம் என்னமோ ராட்டினத்தை விரும்பலைங்க. அதனாலயே வந்து இருக்கிற என்னென்ன இது பண்ணுறோமோ அப்படின் பிள்ளைகளை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே வந்துச்சுங்க. இந்த மாதிரிலாம் வந்து பஞ்சு மிட்டாய் பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதுவும் நல்லா படா சைஸாக செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள், இவ்வளோ பெருசாக. முதல்ல இந்த மாதிரி கடை வந்து வண்டியை கொண்டு வந்து இப்படி சுற்றினாலே போய் பிள்ளைக ரவுண்டு கட்டி நின்று வாங்கி சாப்பிட்ருக்க நாகம்லாம் இருக்குது. நல்லா படா சைஸாக போட்டு கொடுத்துருக்காப்புல. ஜஸ்ட்டு 20 ரூபா தாங்க. இதுலேயும் வருஷம் வருஷம் பிள்ளைகள் விளாட்றாங்க. அந்த கலர் புக்கை தவிர மேலே இருக்கிற எந்த ஒரு பொருளும் வாங்கவே முடியலை. என்னமோ தெரில, அவங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. பிள்ளைகளும் வட்ட வட்டம் எதையாவது போடுறாங்க, எதுவுமே வாங்க முடியலை. சும்மா அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த திருவிழாலேயே இந்த வட்டம் ஹைலைட்டாக நிறைய லாபம் பார்த்துருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குல்கி சர்பத்துக்காரர் தாங்க லாபம் பார்த்துருப்பாரு. ஏன்னா அவரோட தட்டு தட்டு தட்டுன்னு சத்திர சவுண்டுலேயே எல்லோரும் வந்து அவங்க கடையை சுற்றி தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. விதவிதமாக கலர் கலராக வச்சு கொடுக்குறாங்க. பிள்ளைகள் நல்லா ஆர்வமாக வாங்கி குடிக்கிறாங்க.
இது மறுநாள் வீடியோ. இந்த வீடியோ அடுத்து நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டான ஒரு விளாகு, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த திருவிழாவுக்கு தான் பிள்ளைகள் வந்து மொதல் நாள் ராட்டின கூட வேணா நாங்கள் மணல்மேடில் போய் நல்லா விளாண்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மணல்மேடு திருவிழா நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. மறக்காமல் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.